உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொன்னால் அது மெல்போர்ன் லெவலில் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். கிட்டத்தட்ட 90,000 பேர் உட்கார அளவுக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம். ஸோ அதை மிஞ்சிற அளவுக்கு தான் இந்தியாவில் அகமதாபாத்தில் இதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஸ்டேடியத்தை தகர்த்துட்டு பல மடங்கு பெருதாக கிட்டத்தட்ட 110,000 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு மொட்டேரா ஸ்டேடியத்துக்கு கிராண்ட் ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் இது ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக வேறு லெவலில் இருக்கிற மாதிரி அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப்பே வந்து இந்த ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இதற்கு பின்னாடி நிறைய அரசியல்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் வர்றார் அப்படின்றதுனால பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்டேடியத்தை கட்டுறதுக்கு மொத்தமாக 70 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்டேடியம் கட்டினதுக்கான காஸ்ட் மொத்தம் 70 கோடி தான். ஆனால் ட்ரம்ப் மற்றும் மோடி அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுனால அதுக்கான செக்யூரிட்டி, கிராண்ட் வெல்கம், டெக்கரேஷன், ஃபங்க்ஷன் இப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 80-85 கோடி மொத்தமாக செலவாகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம், இது மோடியோட ஒரு ஹோம் டவுன். அந்த ஒரு இடத்த பயங்கர ஒரு டாப் கிளாஸாக காட்டுறதுக்காக அந்த ஸ்டேடியத்தை சுற்றி ஏர்போர்ட்லேருந்து ஸ்டேடியம் போகிற வரைக்கும் எல்லா இடங்களையுமே ரொம்பவும் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியம் போகிற வர இடம் இந்த இடம் எல்லாமே அலங்கரிக்கிறதுக்கு மட்டுமே 6 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். முக்கியமாக இதுக்கு அதிகப்படியான செலவு எதுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 12,000 போலீஸ் ஃபோர்ஸ் செக்யூரிட்டிக்காக நியமிச்சிருக்காங்க. ஸோ இதில் பாதி செக்யூரிட்டி பர்பஸுக்காக செலவாகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டவங்க ட்ரம்ப்பை ரிசீவ் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் மோடி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, லட்சக்கணக்கான பீப்புள் அங்கே வரவேற்க போகிறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக அந்த ஒரு திருப்பலாக முன்னிட்டு அங்கே பல முன்னணி கிரிக்கெட் பிளேயர்ஸ் வர்றதா அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தலை தோனியை தான். ஸோ அதில் பல சுவாரஸ்யமான மற்றும் சஸ்பென்ஸான விஷயங்கள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக ஏஷியா 11 வர்சஸ் வேர்ல்ட் 11 மேட்ச் நடக்க இருக்குது. ஸோ அந்த ஒரு மேட்சும் அகமதாபாத்தில் உள்ள மொட்டேரா ஸ்டேடியத்திலாம் நடக்க இருக்குது. ஸோ ஏஷியா 11 கேப்டனாக தோனி தான் கண்டிப்பாக இருப்பார்ன்ற மாதிரி பல செய்திகள் வெளியாக இருக்குது. முக்கியமாக இந்தியா சைட்லேருந்து மொத்தமாக 5 பிளேயர்ஸ் அனுப்புகிறதா கங்குலி வாக்களித்திருக்காரு. ஐபிஎல்லில் தோனியை பார்க்குறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ எப்போ ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. பட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும், அதாவது ஏஷியா 11 வர்சஸ் வேர்ல்ட் 11 மேட்ச்சில் நம்ம தோனி ப்ளே பண்ணுறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் சைட்லேருந்து முக்கியமாக ஒரு சில பிளேயர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதில் தோனியும் மொத ஒரு ஆளாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக மொதல் ஐபிஎல் மேட்ச் வன்கடையில் நடக்கிறதுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் உள்ள மொட்டேரா ஸ்டேடியத்தில் நம்ம தோனி மாசா களமிறங்கி ஒரு பெஸ்ட்டான ப்ளே கொடுப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்பான். முக்கியமாக குஜராத் ஃபேன்ஸ் எல்லாருமே தோனியோட வருகைக்காக ரொம்பவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஸ்டேடியத்தோட ஓப்பனிங் செரமனியில் தோனி இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏஷியா 11 வேர்ல்ட் 11 மேட்ச்சில் நம்ம தோனி அந்த ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். தோனியை பார்க்கறதுக்காக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், தோனி ஏஷியா 11 கேப்டனாக இருப்பாரா, இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதனை தொடர்ந்து 70 கோடி செலவில் 110,000 பேர் இருக்கை கொண்ட ஸ்டேடியம் இந்தியாவில் இருக்கிறது ரொம்பவும் ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறீங்களா அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் உங்களை பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிரிக்கெட் அப்படி சொல்லணும் கூட தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.